1863ல இவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்தாங்க. 1800ல பாப்புலேஷன் என்ன 100 கோடி, 1930ல 1800ல 100 கோடி, 1930ல 130 கோடி. பிட்வீன் 100 இயர்ஸ், 100 வருஷத்துக்குள்ளால 130 கோடி கூடிக்குது. 100 வருஷத்துக்குள்ளால 130 கோடி அதிகரிச்சுக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. இதே 1974 ஆகும் பொழுது 1974ல 400 கோடி. இந்த பாப்புலேஷன் 2011 700 கோடி, 2045 ஆகும் பொழுது 900 கோடி. இவங்க போட்ட கல்குலேஷன் சரியா 2016 வரும் பொழுது 700 கோடி மக்கள். இன்றைக்கு 2014 750 கோடி மக்கள் ஈகிறாங்க இப்ப முழு உலகத்திலையும். இதுல ஆக கூட யாரு தெரியுமா? கிறிஸ்டியன் நசாராக்கள் 133% அடிப்படையில் ஆக கூட இவங்க தான் நீக்கிற முஸ்லீம்கள் அல்ல. ரெண்டாவது தான் முஸ்லீம்கள் நீக்கிறாங்க 123% 33 கிறிஸ்டியன், 23 முஸ்லீம்கள், அதுக்கு பின்னாலதான் யஹூதி நசா மத்த அதாவது ஜூ அப்படின்னு சொல்லி எல்லா வகைகளும் அதுக்கு பின்னாலதான். ஆக கூட ஈக்கிற நசாராக்கள், அதுக்கு பின்னால ஈக்கிற முஸ்லீம்கள், 23 விகிதாச்சாரம். நீங்க தேடி பாருங்க கண்ணியமானவர்களே. இதுதான் இந்த 750 கோடியில். அப்ப இப்ப நீங்க இதை கல்குலேட் பண்ணி பாருங்க. யகூதிகள் 110% தான் உலகத்துல ஈக்கிறாங்க, அதை விட கூட இல்லை. ஆனா முழு பவரையும் கையில வச்சுக்கிறாங்க. அந்திலிருந்து அந்த செஞ்ச வந்த முயற்சி, விடாமுயற்சியினுடைய பிரதிபலன் இவங்க தான் இந்த மீட்டிங் நடத்தினது. இந்த 100 வருஷத்துக்குள்ளால 130 கோடி எப்படி கூடிருச்சு? நான் ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டு போறதுக்கு ஏலும் நாளுக்கு நாள் கூடிட்டு வந்தது. இப்ப இவங்க சொல்றாங்க இந்த மத எர்த் பூமி தாய் ஈக்குதே, இவங்க வந்து 200 கோடி மக்களை தான் சுமக்கேலும் 200 கோடியை விட சுமக்கிறதுக்கு ஏலாது. யாரு சொல்றது? இந்த கூட்டம் படைக்கிறப்போ அங்கிலிருந்து இன்று வரையில எவ்வளவு அழகா நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். 184 பில்லியன் இயர்ஸ் இந்த உலகத்துக்கு சில சயின்டிஸ்டுடைய கருத்துப்படி அண்டிலிருந்து இன்று வரையில கடல்ல தரையிலன்னு சொல்லி எல்லா இடத்திலையும் அல்லாஹு தஆலா எந்த குறையும் இல்லாம சாப்பாடை கொடுத்து கொண்டிருக்கிறான், தண்ணியை கொடுத்து கொண்டிருக்கிறான், எந்த மிருகத்துக்கு எந்த ஜீவராசிகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டிருக்கிறான். எங்கேயுமே எந்த குறையும் ஏற்படல. மீன்கள் எல்லாம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு, நாங்கெல்லாம் கறக்கி வாரோம் வரல. மனிதர்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, காத்து முடிஞ்சிருச்சு, கடைக்குள்ள போ, யாரும் போகல. ஆனா இவன் பயம்புல் தாற்றான், எங்களுக்கு இந்த பூமி அழகா இயங்குறதுக்கு வெறுமனே 200 கோடி மக்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கன்செப்ட, ஒரு தியரிய போட்டான். எப்ப? 1963ல. கண்ணியமான சகோதரர்களே, இதுக்கு பின்னால ஏற்பட்ட விளைவுதான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ண தொடங்கி ரிசர்ச்சுடைய முடிவுல இவங்க சொன்னாங்க இந்த பூமியில இவ்வளவு மக்கள் இருக்கிறதுக்கு இயலாது. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துல வெறுமனே 50,000 கோடி மக்கள் தான் இருக்கணும். 100 கோடி அல்ல, 50 கோடி. 50 கோடி மக்கள் தான் உலகத்துல இருக்கணும்ன்றது அவன் முடிவு செஞ்சிட்டான். இப்ப என்ன செய்யலாம்? டாக்டர் அரிக் பிரியங்கான்னு சொல்லி டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில பயாலஜி அதாவது கெமிஸ்ட்ரி சம்பந்தமான முக்கியமான ஒரு லெக்சர் அமெரிக்கால டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில, நான் தெளிவா உங்களுக்கு பேரே சொல்றேன், நீங்க தேடி பாருங்க, நான் பயமில்லாம சொல்றேன். அவன் யூஎன்னுடைய மிக முக்கியமான ஒரு மனிதன், யுனைடெட் நேஷனுடைய டாக்டர் அரிக் பிரியங்கா. அவன் சொன்னான், ஹியூமன் ஆர் வைரஸ் ஃபார் திஸ் மதர் எர்த். ஆடு மாடு ஒட்டங்கள் அல்ல, நானும் நீங்களும் இந்த பூமியினுடைய வைரஸ்கள், கிருமிகள். இப்படி சொன்னாங்க.
இவங்களை அழிக்கிறது ஒவ்வொருத்தர் மீதும் கட்டாயம். கிருமிகள் தான் கிருமிகளை வச்சுக்கோ நிக்கலுமா, கிருமிகள் எல்லாம் அழிக்கணும். அழிக்கிறது ஏண்டேம் உங்களோட கடமை, எல்லாரும் சேர்ந்து இவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கட்டுரை ஒன்றை எழுதி யூஎனுக்கு முன்னால அதை சமர்ப்பிச்சான். அந்த சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த யூஎன் 1992 ஒரு ரிப்போர்ட்டை வெளியாக்கினான், அஜெண்டா 21 என்று சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியாக்கினான். 300 பக்கத்துக்கு அது வந்து எங்களோட கைக்கெல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்கிற மாதிரி செய்யல, அவங்களுக்குள்ளாலதான் வச்சிருந்தது. ஆனா அன்டி யகூதி அதை வெளியில போட்டு இன்னைக்கு பரப்பி விட்டுட்டான். ஆனா அதை பத்தி பேசவும் இயலாது, அதை பத்தி சொல்லவும் இயலாது. எந்த அளவுக்குண்டா நான் தெளிவாக சொல்றேன், இதே டாபிக்க நான் ரேடியோல பேசுறதுக்கு நான் சொன்னோன்னு என்ன காலை பிடிச்சாங்க. அல்லாஹுக்காக வேண்டியதை நீங்க பேசவானும் என் ஜொப் போகும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு தெரியும். ரேடியோல பேசுறதுக்கு ஏண்டா இது உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி காலை பிடிச்சாங்க. அல்லாஹுக்காக வேண்டி நீங்க இதை பேசவான அதுரத் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஹியூமனிட்டி மனித நேயம் தலைப்பை நீங்க பேசுங்க மாத்தின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு பெரிய மட்டத்திலிருந்து முக்கியமான மட்டத்திலிருந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த அஜெண்டா 21 இன்னா அப்படின்றது. இதுலதான் முழுக்க முழுக்க டீப் பாப்புலேஷனுடைய சனத்தொகையை குறைக்கணும் அப்படின்ற முழு சப்ஜெக்டையும் இதுல கொண்டு வந்து முழு உலகத்தில இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், என்னையும் உங்களையும் நோயாளியாக்கி எங்களோட பொம்பளைகளுக்கு புள்ள பெறதுக்கு ஏலாத ஒரு நிலைமையை உண்டாக்கி முழுக்க சனத்தொகையை குறைச்சி இது இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல இப்ப இருக்கிற அந்த பாப்புலேஷன் 100க்கு 100 குறையணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து, இது 20 வருஷத்துக்கு முன்னால போடப்பட்ட திட்டம் இன்னைக்கு அமெரிக்கால, நார்வேல, கனடால சொல்லி எல்லா நாட்டும் ரிப்போர்ட்டை நான் இஷால் அடுத்த வருஷம் அடுத்த மாசம் உங்களுக்கு வாசி காட்டுறேன், எங்கெங்க எத்தனை சனத்தொகையை குறைச்சிக்கிறான் அப்படின்றது முழுக்க தெளிவான முறையில ரிப்போர்ட்ல தெளிவாக போடப்பட்டிருக்குது. இன்னைக்கு நாட்டுல ஒவ்வொரு இடத்திலிருந்து மக்களை குறைச்சு கொண்டிருக்கிறான். இதுல 168 நாடுகள் மாட்டிப்பட்டிருக்கிறான். இதுல ஆக விசேஷமான விஷயம் என்ன தெரியுமா, முஸ்லீம்களாகிய எங்களுக்கு இது என்ன முறையில எங்கள்கிட்ட வந்து அணுகி எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது ஆண்களுக்கும் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, 5 மணி ஆவிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மிக முக்கியமான அந்த பின்னால் உள்ள பகுதி தான் எங்களோட பெண்களுக்கு என்ன அநியாயம் செய்யறாங்க. இன்றைக்கு கற்கலைப்பு அபோஷன் அப்படின்ற பேர்ல நாம் இருவர் நமக்கேன் ஒருவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர், நாமே சிறுவர்கள் நமக்கேன் சிறுவர்கள் இன்றைக்கு போட்டிக்கிற கான்செப்ட். இன்றைக்கு இந்தியாவில் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தது நாம் இருவர் நமக்கொருவர் ஆட்டால் எழுதியிருக்கிறோம். போன வருஷம் போனேன், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர்னு போட்டுக்கிறேன். அந்த நிலைமையை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இதுல இப்படியான முயற்சியில் நடந்துட்டு போகுது இஸ்லாம். இதை பத்தி என்ன சொல்லுது சர்வசாதாரணம் இன்றைக்கு பத்துவா கேட்கிறாங்க. அதுல கரு கலைக்கிறது கேளுமா, இன்னைக்கு கலக்கிறது கேளுமா, இன்னைக்கு லூப் பாவிக்கிறது கேளுமா, பெண்களுக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமா அதில் செய்யறது, வேற வேற அதாவது பிள்ளைய இன்னைக்கு உண்டாகாமிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் வார மாசம் தெளிவான முறையில இந்த தலையங்கத்துடைய முக்கியமான விஷயங்களை நான் இன்ஷா அல்லாஹ் வார மாசம் அல்லாஹு தஆலா நாடினா உங்களுக்கு தெளிவான முறையில நான் ஆதாரத்தோட அந்த விஷயங்களை சொல்றேன். கண்ணியமானவர்களே, இப்பிலிருந்து நீங்க இந்த விஷயத்துல கவனமாக எறியுங்க. எந்த அளவுக்குண்டா நாங்கள் அடிக்கிறோமே பெர்ஃப்யூம், பெர்ஃப்யூம் எங்களோட வாலிபர்ல இன்றைக்கு சந்தோஷமா மணக்கிறதுக்கு அடிச்சுட்டு போற அந்த பெர்ஃப்யூம், இந்த பெர்ஃப்யூலையும் பெர்ஃப்யூமிலையும் ஆன்மீகத்தை குறைக்கிறதுக்கு சில கெமிக்கல் போட்டுகிறேன். இது இதற்கிட்ட கொஞ்சம் நான் அட்வான்ஸாகவே சொல்றேன். நேற்று வீரகேசரி பேப்பர் எடுத்து படிங்க, நான் அந்த மெசேஜை அனுப்பிக்கிறேன். இந்த பேக் லீக்கிற மெசேஜ் பல்லு தீட்டுற டூத்பேஸ்டில் ஆன்மீகத்தை குறைக்கிற கெமிக்கலை போட்டிக்கிறாங்க. பல்லு தீட்டுற டூத்பேஸ்டில் நீங்கள் நேற்று வீரகேசரி பேப்பர் எடுத்து படிங்க. நேற்று வீக்கிற இதை எப்படி நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா,
இப்போ எடுத்து நான் இதில் போட்டு போகல. இப்படி இந்த அளவு தூரத்துக்கு முயற்சிட்டு போகிறேன். போண்ட வியூஸுக்கு தானே, போண்ட வியூஸ் நாங்கள் போடுறது கல்சன் தானே, சரியா இப்படி தான் போனை போடுறோம். இங்கே உங்களுக்கு ஜுப்பா போடுறதுல ஒருத்தர் ஜுப்பாண்டா கொஞ்சம் பரவாயில்லை, எங்கிட்டு பாதுகாப்பாக இருக்கும். சரியா போன மாதம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, எத்தனையோ பேர்களுக்கு குழந்தை இல்லை. செக் பண்ணி பார்த்தா அவங்க போனை பாவிக்கிறது இங்கினால அந்த வியூஸ் வந்து படுறதுனால ஆன்மீகம் இல்லா போயிடுச்சு. அதுக்கு இப்போ இந்தியா ஒரு விதமான உடுப்பை தயாரிக்குது, அந்த போனை நீங்கள் உள்ளுக போட்டாலும் உங்களுக்கு படாமிக்கிறதுக்கு. நான் சொன்னேன் அந்த உடுப்புக்குள்ளே வந்து ஒரு மாதிரி அந்த பெல்ட்டை வைப்பான், அதை உண்டாக்குறதுக்காக வேண்டும். ஏமாற்றம் தான், நாளுக்கு நாள் ஏமாற்றம் தான். கண்ணியமான சோர்ல அன்பானவர்கள், சுண்ணத்தை விட்டு எப்போ நாங்கள் வெளியில் போவோமோ எல்லா விதமான மோசமும் எல்லா விதமான நாசமும் எங்களை வந்து சேரும்.